குட்டி குட்டி ஸ்டோரி குட்டி குட்டி ஸ்டோரி ஸ்டோரி வெப் சாரன் மா நீங்க என்னோட கிராஃப்ட் சிசர்ஸ் பாத்தீங்களா ஒருவேளை கோஸ்ட் தூக்கிட்டு போயிருக்குமாடா அம்மா நான் உனக்கு ஒரு ஸ்கேரி ஸ்டோரி சொல்லவா இந்த ஸ்டோரியில கூட ஹாலோவின் டே அன்னைக்கு திங்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிட்டே இருந்துச்சான் ஓகே அம்மா ஹலோ என்னோட செல்ல குழந்தைங்களா நம்ம ஸ்டோரியோட டைட்டில் ஹாலோவின் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாமு அவங்களோட ரெண்டு குழந்தைங்க சாராவும் ஜெஃப்பும் ஒரு புது வீட்டுக்கு குடி வந்திருந்தாங்க புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் காணாமல் போகிறத அவங்க நோட் பண்ணாங்க ஹாலோவின் நைட் அன்னைக்கு ஜெஃப் அவனோட அக்கா கிட்ட கேட்டா அக்கா என்னோட ரிமோட்கார நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டதும் சாரா சொன்னால் நீ எங்கிருந்து திங்ஸ் எடுக்கிறியோ அதே இடத்துல திருப்பி வச்சா திங்ஸ் எல்லாம் லூஸ் பண்ண மாட்டேன்னு சாரா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேட்டா என்னோட கோலிக்காவை யாராச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதும் சாராவோட அம்மா சொன்னாங்க எங்கேருந்து திங்ஸ் எடுக்கிறோமோ அங்கேயே திருப்பி வச்சுட்டா நம்ம திங்ஸ் எல்லாம் தொலைக்க மாட்டோன்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் சாம் கேட்டாங்க யாராச்சும் என்னோட வாட்சை பார்த்திங்களா அப்படின்னு கேட்டதும் மிஸ்டர் சாம் சொன்னார் அவங்கவுங்க திங்ஸை அவங்கவுங்க யூஸ் பண்ணிவிட்டு அதே இடத்துல திருப்பி வச்சிட்டா நம்ம திங்ஸை தொலைக்க மாட்டோன்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மிஸ்டர் சாம் கேட்டார் யாராச்சும் என்னோட வெள்ளை கலர் வேஸ்டியை பார்த்திங்களா அப்படின்னு கேட்டதும் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க நம்ம திங்ஸை எந்தெந்த இருந்து எடுக்கிறோமோ அந்தந்த இடத்துலையே திருப்பி வச்சிட்டா தொலைக்க மாட்டோன்னு அப்புறம் ஒன்பது மணி ஆச்சு அன்னைக்கு தான் ஹாலோவின் நைட்டு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க மிட் நைட்டில் திடீர்னு டப் அப்படிங்கிற சத்தம் கேட்டு சாராக எழுந்தா ஏதோ டோர் க்ளோஸ் ஆகிற சத்தம் கேட்குதே அப்படின்ட்டு முழிச்சு பார்த்தா டிக் டிக் இன்னொரு சவுண்ட் வந்துச்சு அவளோட பெட்டு கடியிலருந்து அவளோட தம்பி ஜெஃப் அவள் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தவனை காணும் அப்படின்னு இன்னொரு ஒரு ஸ்ட்ரேஞ்சான சத்தம் பெட்டு வந்துச்சு சாரா போல்டாக ஒரு டார்ச் எடுத்து பெட்டு அடித்து பார்த்தா ரெண்டு கிளிட்டரிங் ஐஸும் ஒயிட் கலரில் எது ஒன்று தெரிஞ்சிது அம்மா அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிட்டா உடனே சாராவோட அம்மா அப்பா பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு ஓடி வந்து சாரா கிட்ட கேட்டாங்க அவங்க அப்பா ரூமோட லைட் ஆன் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க உடனே சாரா பயந்து போய் சொன்னான் என்னோட பெடுகடியில ஒரு கோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னான் என்னோட தம்பி ஜெஃப கூட காணும் அப்படின்னு சொன்னதும் சாராவோட அம்மா ரொம்ப காமா ரிப்ளை பண்ணாங்க ஜெஃப் பாத்ரூமில் இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜெஃப் பெட்ரூம்குள்ளே நுழைஞ்சு என்ன நடக்குதுன்னு புரியாமல் சுற்றி சுற்றி பார்த்தான் மிஸ்டர் சாம் டார்ச் லைட்டை எடுத்து சாராவோட பெட்டு கடியில் செக் பண்ணார் அவரோட ஆம்ஸை கையை உள்ளே விட்டார் பெட்டு கடியில் உள்ள இருந்து ஒரு ரிஸ்ட் வாட்ச் எடுத்தார் இதுதான் என்னோட ரிஸ்ட் வாட்ச் நான் மிட் நைட்டில் அலாம் வச்சுருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் சாம் சொன்னாங்க இப்போது மிஸ்டர் சாம் திருப்பியும் கையை உள்ள விட்டு ரிமோட் கார் எடுத்தார் உடனே ஜெஃப் ஹாப்பியாக சொன்னான் ஐ என்னோட தொலைஞ்ச போன ரிமோட் கார் அப்படின்னு ரிமோட் காரோட ரிமோட் பெட்டில் இருந்திருக்கு சாரா தூங்கிட்டு இருக்கும் போது ரிமோட் மேலேயே புரண்டு புரண்டு படுத்தனால ரிமோட் கார் ஆன் ஆகி போய் உள்ளே இருந்திருக்கு பெட்டு கடியில் குர் குர்னு சவுண்ட் கூட மேக் பண்ணியிருந்துருக்கு ஆனால் அப்பா நான் ரெண்டு கண்ணு பார்த்தேன் அப்படின்னு சாரா சொன்னான் பார்க்கலாம் அப்படின்னு மிஸ்டர் சாம் திருப்பியும் ஸ்மைல் பண்ணிவிட்டு கையை உள்ள விட்டு ரெண்டு ஷைனி ஷைனி கோலிக்காவை எடுத்தாரு சாரா உடனே ஹை என்னோட தொலைஞ்ச போன கோலிக்கா அப்படின்னு சொன்னா அப்போ அந்த ஒயிட் கலரில் எதுவும் இருந்துச்சு அது என்னதுப்பா அப்படின்னு கேட்டதும் மிஸ்டர் சாம் திருப்பியும் உள்ளுக்குள்ளே கையை விட்டு ஒயிட் கலரில் இருந்த ஸ்பூக்கி திங்க எடுத்தார் இது என்னோட தொலைஞ்சு போன வெள்ளை வேஷ்டி அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னு மிஸ்ஸஸ் சாம் கேட்டாங்க அம்மா நாங்கள் தான் இதை நேற்று விளாட்றதுக்கு எடுத்துட்டு திருப்பி எல்லாத்தையும் அதை அதோட ப்ராப்பர் பிளேஸில் வைக்க மறட்டோம் அப்படின்னு சாராவும் ஜெஃப்பும் சிரிச்சாங்க இனிமே எந்த பொருளை எங்கே எடுத்தாலும் நாங்கள் அதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அதே இடத்துலையே வச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் திருப்பி இந்த தோத்தியை வார்டோப்பில் வைக்க இல்லை இதை வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ண போட போகிறேன் அப்படின்னு சாம் சொன்னார் அந்த நாளிலேருந்து மிஸ்டர் சாமும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் எந்த திங்ஸை யூஸ் பண்ணாலும் அந்த திங்ஸை திருப்பியும் அதே இடத்துல உடனே யூஸ் பண்ணிட்டு வச்சுருவாங்களாம் அதனால் அவங்க எந்த பொருளையும் தொலைக்கவே இல்லை ஸோ குழந்தைங்களா நீங்களும் உங்களோட டாய்ஸ் எல்லாம் வச்சு விளாண்டு முடித்ததுக்கப்புறம் உடனே க்ளீனப் பண்ணி அதோட இடத்துல வச்சுருவீங்களா நம்மளோட திங்ஸ் எல்லாம் கரெக்டான பிளேஸில் வச்சோன்னா நம்மளோட திங்ஸை ஈஸியாக திருப்பி ஃபைன் பண்ணலாம் நம்மளோட வீடு ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும் நம்ம சொல்லலாமா ஐ ஆல்வேஸ் கீப் மை திங்ஸ் அட் த ரைட் ப்ளேஸ் இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா ஐ ஆல்வேஸ் கீப் மை திங்ஸ் அட் த ரைட் பிளேஸ் ஹாலோவின்ங்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் கொண்டாட்ட ஒரு ஃபெஸ்டிவல் ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சுன்னா முந்தைய காலத்தில் புவர் பீப்புளெலாம் ரிச்சான ஃபேமிலியோட வீட்டுக்கு போய் அவங்க இருந்து சோல் கேக் அப்படிங்கிற ஒரு கேக்கு வாங்குவாங்க அது எதுக்கு வாங்குவாங்கன்னா அந்த ரிச்சான வீட்டில் இருக்கிறவங்களோட டெட்டான ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோட சோலுக்காகவும் இவங்க ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி இந்த கேக்கை வாங்குவாங்க இந்த ப்ராக்டிஸ் அதுக்கப்புறமா அவங்களோட குழந்தைங்க எல்லாரும் அந்த வீட்டுக்கு போய் மணியோ ஃபுட்டோ வாங்கி அதுக்கு பதிலாக சாங் பாடுறது இல்லை பே பண்ணுறோன்னு சொல்கிறது இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் ட்ரிக் ஆர்ட்ரீட்டுன்னு வந்துச்சு பேரண்ட் டிப்ஸ் நம்மளோட வீட்டில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் அதோட கரெக்டான பிளேஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்து வைங்க நம்மளோட கிட்ஸு ஒரு ஆக்டிவிட்டியை முடிக்காமல் நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டியை எடுக்க விடாதீங்க அதை க்ளீனப் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ண விடுங்க அப் எல்லாமே ஃபன் டைமாக கூட இருக்கலாம் ஒரு சின்ன சாங் பாடுறது மூலமாகவோ இல்லைனா டைமர் வச்சு இந்த டைம்குள்ளே நீ முடிக்கிறியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேம் விளாண்டும் நம்ம பண்ணலாம் ஹாப்பி பேரண்டிங் இப்போ உன்னோட சீசன்ஸ் எங்கே இருக்குதுன்னு உனக்கு ஞாபகம் வந்துருச்சாடா ஆமாம் பெட்ரூம்லேருந்து எடுத்து கிராஃப்ட் பாக்ஸுக்குள்ளே போட போகிறேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்